Hey guys, welcome back to the channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெர்மாடியூ க்ரீமோட ரிவ்யூஸ் பத்தியோ இதனோட யூசஸ் பத்தியோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் என்னென்ன சைடு எஃபெக்ட் இது ஃபேஸ்க்கு ஃபேர்னஸ் மட்டும்தான் கொடுக்குதா இல்ல இது எந்தெந்த விதமான ப்ராப்ளத்துக்கு இது யூஸ் பண்ணலாம் இதை பத்தின ரிவ்யூஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங்காக மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்கின் ஒயிட்னிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா பிம்பிள் இந்த ஆக்னி அதுக்கப்புறம் டார்க் பேச்சஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் எது யூஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா சைட் எஃபெக்ட் வரும். யூஸ் பண்ண என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாமே பீல் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோன்னா இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். ஃபேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்குற மாதிரி டாட் டாட்டாக வரும். அதுக்கப்புறம் ரெட் கலர் இல்லாமல் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக மாறிடும். அந்தளவுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் தரும் நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட். அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ண நல்லா ரிசல்ட் தெரியும். பட் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா சைட் எஃபெக்ட் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய இருக்கும். பட் அது கூட கம்பேர் பண்றப்ப இது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல சைட் எஃபெக்ட்ங்கிறது அவ்வளவுக்கு நிறைய எல்லாம் வரவே இல்லை. நேச்சுரலாக ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் ப்ராப்ளம் டார்க் பேச்சஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குது. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 325 ருபீஸ். ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் ஒயிட்டிங் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணோம்னா ஃபேஸ் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோ ஆயிரும். அதுக்கப்புறம் கை ஒரு கலர் ஃபேஸ் ஒரு கலர் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. ஜஸ்ட் இது பிரைட்டன் மட்டும்தான் கொடுக்குது. இது மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆன்லைன் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ண ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக க்ளீனாக வச்சுக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணோம்னா நல்லாவே ரிசல்ட் தெரியும். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஆலிவரோ அது ஆன்டிஃபங்கல் இருக்கக்கூடிய ஒரு லீஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆலிவரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆலிவரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளத்தையும் இது கிளியர் பண்ணி கொடுக்குது. ஆலிவரா வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் எது யூஸ் பண்ணாலுமே சன்ஸ்கிரீன் லோஷனுங்கிறது கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் நல்ல ரிசல்ட்டுங்கிறது தெரியும். ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுமா, மற்றவங்க யாரும் சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ண தேவையில்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணும். ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம வெளியவே போகல வீட்டில் தான் இருக்கோம் அதுக்கப்புறம் எதுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுன்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. வீட்டில் இருந்தாலுமே நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் அந்த மாதிரி அப்ளை பண்ணும். வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம எங்கே இருந்தாலுமே கிளைமேட் ஜில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் லோஷன்ங்கிறது நம்ம அப்ளை பண்ணியே ஆகணும். சன்ஸ்கிரீன் லோஷன் ஒவ்வொரு ஸ்கின்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கின் டோன் இருக்கும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு எது போட்டாலுமே செட் ஆகாது. ஃபேஸில் வந்து ஏதாவது அலர்ஜி இல்லை பிம்பிள் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ யார் யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நார்மல் ஸ்கின் ஒயிட்டிங் ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சைட் எஃபெக்ட்டுங்கிறது அவ்வளோக்கு வரல. இது யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்கின் டோனுங்கிறது நார்மல் ஸ்கின் டோனுக்கு வந்துருமா இல்லை பிளாக் ஆயிருமா அதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிட்டோன்னா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டோனுக்கே வந்துடும். ஸ்கின்னுங்கிறது மந்த்லி க்ரோத் ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலுமே நம்ம அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட்டுங்கிறது தெரியும். இது வந்து ஒரு 15 டேஸ் வந்து நீங்கள் வீக்லி டெய்லி வந்து 2 டைம்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 15 டேஸ் 1 டேக்கு 1 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 15 டேஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீக்லி 3 டைம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 325 ருபீஸ். ஆல்ரெடி சொல்லிட்டேல இட்ஸ் ஓகே. இது வந்து நம்ம 325 ருபீஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. நார்மலாக ஸ்கின் ஒயிட்டிங் ப்ராடக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் வரதை விட இந்த மாதிரி இந்த க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சைட் எஃபெக்ட்ங்கிறது கம்மி தான். இந்த மாதிரி ஆக்னி பிம்பிள்ஸ் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.